நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்தவர் தான் ஜான்சி ராணி. பிஎஸ்சி பட்டதாரியான இவர் 2010 முதல் 2018 ஆண்டு வரை மொரிஷியஸ் நாட்டில் உள்ள மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்தார். இவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள இலவு விலையைச் சேர்ந்த திருவரம்பு கல்வாரி திருச்சபையின் தலைமை போதகரும் மருத்துவருமான ஆண்ட்ரூ பிரவீன் சதீஷ் என்போருக்கும் முகநூல் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. இவர்களின் காதலுக்கு ஜான்சனியின் பெற்றோர்களும் சம்மதம் தெரிவித்தும் உள்ளனர். கடந்த 2018 ஜூலை மாதம் மொரிஷியஸ் நாட்டிலிருந்து தமிழகம் வந்தார் ஜான்சி ராணி. ஆண்ட்ரூ பிரவீன் சதீஷை தேடிச் சென்று அவரிடம் ஐக்கியமானார். தேவாலயத்தில் இருவரும் மோதிரம் மாற்றி திருமணம் செய்தும் கொண்டனர். பின்னர் 2019 அக்டோபர் மாதம் 18 தேதியன்று சென்னை பெரியமேட்டில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திலும் திருமணத்தை பதிவும் செய்தும் கொண்டனர். இந்த தம்பதிகளுக்கு தற்போது 2 மகனும் உள்ளான். இந்நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு ஜான்சி ராணி குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் அளித்தார். அதில் தன்னிடத்தில் இருந்து கணவர் ஆண்ட்ரூ ₹80 லட்சம் பணம், 40 பவுன் நகைகள், மருத்துவமனை விரிவுபடுத்த வேண்டும் என்று கூறி வாங்கி கொண்டார். என் தந்தையிடமிருந்து வரதட்சணையாக 20 லட்சமும் பெற்றுக்கொண்டார். ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி 10 மகன் உள்ளான் என்பதை மறைத்து என்னை திருமணம் செய்து கொண்டார். இதை தட்டி கேட்டபோது என்னை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தினார் என இரண்டாவது கருவையும் கலைத்தும் விட்டார். மேலும் அவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு கொண்டு உல்லாசமாக வாழ்ந்து வருகிறார் என என் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். ஜான்சி ராணி அளித்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து இரணியல் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஜான்சி ராணி மனு தாக்கலும் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஜான்சி ராணியின் புகார் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து உண்மை விவரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதற்கு பின்னரே குளச்சல் அனைத்து மகளிர் போலீசார் மதபோதகரான ஆண்ட்ரூ பிரவீன் சதீஷின் அவருடைய தந்தையான புன்னையன், தாயாரான நேவிஸ் மற்றும் உறவினர்களையும் ஆகிய 7 கொண்டவரையும் மீது வரதட்சணை, கொடுமை, கொலை முயற்சி, மோசடி செய்தல் உள்ளிட்ட 15 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவும் செய்தனர். இந்த தகவல் அறிந்ததும் போதகரான ஆண்ட்ரூ பிரவீன் சதீஷ் தலைமறைவாகிவிட்டார். குடும்பத்தினரும் தலைமறைவாகி உள்ளனர். போலீசார் அவர்களை தேடியும் வருகிறார்கள்.